عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الامي وعلى اله وصحبه وسلم تسليما بقدر علمت ذاتك في كل وقت وحين اما بعد فقد قال الله تعالى في قرانه الكريم بسم الله الرحمن الرحيم وما ارسلناك الا رحمه للعالمين صدق الله العليم ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தன் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. அல்லாஹுவை புகழ்ந்தவனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் சலவாத்தும் சலாமும் சொன்னவனாக, அன்பு நிறைந்த இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஹிஜ்ரி ஆண்டின் ரபீஉல் அவ்வல் மாதத்தை அடைந்ததையொற்று அல்லாஹு தஆலாவுக்கு அதிகமாக நன்றி செலுத்தியவனாக, இந்த வருடமும் நம் உயிரை விடவும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறித்து பேசவும், அவர்கள் குறித்து உள்ள தகவல்களை படித்துக் கொள்ளவும் சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹுவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹுவை புகழ்ந்தவனாக. இந்த உம்மு ஜவாயாவிலே 122 வருடங்களாக பல நூறு உலமாக்கள் உட்கார்ந்து இந்த புனிதமான ஷமாயிலுல் முஹம்மதியா என்ற ஷமாயிலு திருமிதி என்ற இந்த கித்தாபை வாசித்து இங்கே வளமையாக விளக்கம் சொல்லி வரும் வரிசையில் இன்றைய நாளும் இன்றைய வருடமும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். எனவே நாம் ஷமாயிலுல் முஹம்மதியா என்ற கிதாபிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அங்க அவயங்கள் குறித்துள்ள, அவர்கள் குறித்துள்ள தகவல்களை நாம் படிப்பது போல அன்னாரின் மீதுள்ள மஹப்பத்தை அதிகப்படுத்தி நம்முடைய ஈமானை உயர்வுபடுத்தும் ஒரு சந்தர்ப்பமாக ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்யட்டுமாக. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய நாள் ரபீஉல் அவ்வலுடைய முதலாவது தலைப்பறை, முதலாவது நாள். வலமையாக அன்றைய காலம் தொட்டு இன்றைய காலம் வரை ஷமாயிலு திருமிதி மஜ்லிஸிலே முதலாவது நாள் நாம் இமாம் திருமிதி ரஹிமஹுல்லா அன்னவர்கள் குறித்தும், கிதாபுடைய ஆரம்ப வசனம் இந்த கிதாபை ஆரம்பிக்கும் போதும் அந்த கிதாபுடைய ஆரம்ப வசனமாக எழுதப்படும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற இஸ்லாமியர்களுடைய, முஸ்லீம்களுடைய ஒரு பரக்கத்தான ஒரு குர்ஆனுடைய ஒரு வசனத்தையும் தான் இன்றைய நாளிலே நாம் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நாம் இந்த 122 வருடமாக வாசிக்கக்கூடிய இந்த கிதாப் அஷ்ஷமாயிலுல் முஹம்மதியா வல் ஹஸாயிஸுல் முஸ்தஃபவியா என்ற இந்த கிதாபு சம்பந்தமாக சில செய்திகளையும், இந்த கிதாபை எழுதிய திருமதி இமாம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சம்பந்தமாகவும் ஒரு சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது, நாம் எல்லோரும் அறிந்தது போல இதனுடைய பேர் அஷ்ஷமாயிலுல் முஹம்மதியா வல் ஹஸாயிஸுல் முஸ்தஃபவியா என்பதுதான் இதனுடைய பேர். இந்த கிதாபை எழுதியவர்கள் அபு ஈசா முஹம்மது இப்னு சௌரத் திருமிதி ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் ஹிஜ்ரி 209 பிறந்து 279 அவர்கள் வஃபாத்தாகி இருக்கிறார்கள். இவர்கள் உலகத்திலே நிறைய கிதாபுகளை எழுதியிருக்கிறார்கள். வரலாறு ரீதியாக நாம் பார்க்கும் போது ஒரு பெரிய அறிஞராக, ஒரு இமாமாக சொல்ல போனால் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய மாணவராகவும், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அன்னவர்களுடைய புகாரி முஸ்லிமை உலகத்துக்கு தந்த இமாம் புகாரி இமாம், இமாம் முஸ்லிம் இமாம் போன்றவர்களுடைய மாணவராக இந்த அபு ஈசா முஹம்மது இப்னு சௌரத் திருமிதி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் காணப்பட்டதாக நாம் வரலாற்றிலே படிக்கக்கூடியதாக இருக்கிறது. இமாம் திருமிதி ரஹிமஹுல்லா அன்னவர்கள் ஜாமியு திருமிதி என்ற ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள். அந்த ஜாமியு திருமிதி என்ற கிதாபை நீங்கள் பார்த்தால் அதிலே நிறைய ஹதீதுகள் அவர்களுக்கு இருக்கிறது. புகாரி இமாமை போல
முஸ்லிம் இமாமை போல, அஹமத் இமாமை போல, அபுதாவுத் இமாமை போல, இதுபோலவர்களை போல ஹதீதுகளை அவர்கள் தொகுத்து ஜாமியத் திருமிதி என்ற ஒரு கிதாபை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். எதுவுமே கிடையாது. விடயங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் இவைகள் எதுவுமே இந்த கிதாபிலே கிடையாது. மாறாக இதிலே சொல்லப்படுவது ஒன்றே ஒன்றைத்தான். என்ன தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அழகிய உருவ வடிவங்களும் அவர்களுடைய எல்லாவற்றையும் விட சிறப்பான தங்களுடைய குணங்கள், வாழ்க்கை நடத்தைகள், உறவுகளுடன் நடந்த விதங்கள், இவைகள் குறித்து தனியாக வேற எந்த ஒன்றையுமே கலக்காமல் எழுதப்பட்ட ஒரு கிதாபுதான் இந்த அஷ்ஷமாயிலுல் முஹம்மதியா என்ற கிதாபு என்பதனால் தான் மற்ற கிதாபுகள் அனைத்திலும் கிடைக்காத ஒரு அங்கீகாரம், ஒரு பேர், ஒரு புகழை அல்லாஹு தஆலா இந்த கிதாபின் மூலமாக இமாம் திருமிதி ரஹிமஹுல்லா அன்னவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதிலே கிட்டத்தட்ட 415 ஹதீதுகள் காணப்படுகிறது. இந்த கிதாபில மொத்தமாக 415 ஹதீதுகள் காணப்படுகிறது. கிட்டத்தட்ட 56 பாடங்கள் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக பாபு மாஜா ஃபி ஹல்கி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உருவம் அல்லது படைகோலம் என்று நாம சொல்லுவோம். இந்த உருவம் அது எவ்வாறு காணப்பட்டது என்பதுதான் முதலாவது பாடமாக காணப்படுகிறது. கிட்டத்தட்ட 415 ஹதீதுகளை அதிலே தொகுத்து அதை 56 பாடங்களாக பிரித்து ஒரு அழகிய வடிவில் தரப்பட்டதுதான் இந்த கிதாப். ஒரு சந்தோஷமாக சொல்வதுடன் இன்னொரு வகையிலே உம்மு ஸவாயா அதிலே மிக சந்தோஷப்பட்டுக் கொள்ள வேண்டும். இன்று இலங்கை நாட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டால் எல்லா பள்ளிவாசல்களிலும் இது வாசிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான பள்ளிவாசல்களிலே ரபியுல்லவல் காலப்பகுதியிலே இது இரவு நேரத்தில் அல்லது சுபஹுக்கு பின்னால், மகரிபுக்கு பின்னால் என்று நேரம் அமைக்கப்பட்டு இன்று இலங்கையிலே பெரும்பாலான பள்ளிவாயல்களிலே இந்த ஷமாயிலுல் முஹம்மதியா புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உம்மு ஸவாயா அல்ஹம்துலில்லா 122 வருடங்கள் என்றால் அது லேசான ஒரு விடயம் அல்ல. இன்று என்னுடன் உட்கார்ந்திருக்கும் இந்த உலமாக்கள் உஸ்தாதுமார்கள் கொஞ்சம் காலம் நாம் முன் சென்று பார்த்தால் இங்கே உட்கார்ந்தவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. தக்வாவிலும் பேணுதலிலும் பக்குவத்திலும் நிறைந்த அறிவின் பொக்கிசங்களான உலமாக்கள் உஸ்தாதுமார்கள் இந்த மஜிலிசை நடத்தி தந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த இஹ்லாஸின் அடையாளம், தூய்மையின் வெளிப்பாடுதான் இன்று வரை 122 வருடங்கள். சொல்ல போனால் கொரோனாவுடைய காலப்பகுதிகளிலே கூட சமூக இடைவெளி பேணப்பட்டு அரசாங்க அனுமதி பெற்று, போலீசுடைய காவல்துறையுடைய அனுமதி பெற்று அன்று கூட விடுபடாமல் நடைபெற்ற ஒரு மஜிலிஸ் அஷ்ஷமாயிலுல் முஹம்மதியா என்ற மஜிலிஸ் நான் நினைக்கிறேன். அதனுடைய வரக்கத்துகள் நம்மை வந்து சூழ்ந்து கொண்டுதான் இருக்கும். யாரெல்லாம் இதை செய்கிறார்களோ, யாரெல்லாம் இதற்காக வேண்டி ஏற்பாடு செய்கிறார்களோ, யாரெல்லாம் இதற்காக வேண்டி கஷ்டப்படுகிறார்களோ நிச்சயமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்தால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்தை ஓதினால்,
என்னென்ன பாக்கியமெல்லாம் கிடைக்குமோ நிச்சயமாக அவர்களையும் அது சாரும், அது அவர்களை சேரும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு மஜ்லிஸாக இந்த மஜ்லிஸை தந்திருக்கிறார். இந்த ஷமாயில் முஹம்மதியா என்ற கிதாபை இன்னும் கொஞ்சம் ஆழமாக தேடி பார்க்கும் போது ஒரு கிதாபை எடுத்துக்கொண்டால் அந்த கிதாபுக்கு வலுவூட்ட, அந்த கிதாபை இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்த, பெரிதாக்க, அதனுடைய முக்கியத்துவத்தை சமுதாயத்துக்கு அடையாளப்படுத்த அதற்கு விரிவுரைகளை இமாம்கள் எழுதுவார்கள். புகாரியை நீங்கள் எடுத்துக்கொண்டால் புகாரிக்கு என்று விரிவுரை இருக்கிறது, என்ற ஒரு கிதாபு இருக்கிறது. இது போல நிறைய கிதாபுகள் உண்டு. புகாரிக்கு விரிவுரை, முஸ்லிமுக்கு விரிவுரை, அபுதாவூதுக்கு விரிவுரை என்று விரிவுரைகள் காணப்படும். விரிவுரைகள் அதிகமாக அதிகமாக அந்த கிதாபு குறித்துள்ள சிறப்பம்சம் கூடிக்கொண்டே இருக்கும். நாம் ஓதக்கூடிய இந்த கசீதத்துல் புருதா, இமாம் பூசிரி ரஹிமஹுல்லா அன்னவர்கள் மிஸ்ரிலே அடக்கம் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய இமாம் பூசிரி ரஹிமஹுல்லா வரலாற்றில் ஒரு பெரிய அறிஞர், பெருமானாருடைய புகழ் காவியம் ஏற்றிய இமாம் பூசிரி ரஹிமஹுல்லா அன்னவர்களுடைய புருதாவுக்கு நான் படித்தவரை அதனுடைய பேர்கள் கூட இருக்கிறது, 119 விரிவுரைகள் இருக்கிறார். ஒரு இமாமும் எழுதக்கூடிய 119 விரிவுரைகளை எழுதிய இமாமில் ஒருவர் கூட இந்த புருதாவிலே பிழை இருக்கிறது, தவறு இருக்கிறது என்று சொல்லவில்லை. அதற்கு வியாக்கியானம் எழுதி புருதா என்ற அசிலை, அடிப்படையை வலுவாக்கி காட்டினார்கள். இந்த கிதாபுக்கு இந்த வருடம்தான் இதற்கு எத்தனை சரகுகள் இருக்கிறது என்று தேடி பார்க்கும் போது கிட்டத்தட்ட 63 சரகுகள் இதற்கு காணப்படுகிறது. 63 இமான்கள் இந்த கிதாபுக்கு விரிவுரை எழுதியிருக்கிறார்கள். அப்ப லேசான ஒருவர் அல்ல, லேசான ஒரு சப்ஜெக்ட் அல்ல. சில கிதாபுகள் எடுத்துக்கொண்டா அதற்கு விரிவுரை எழுதப்படும், எவ்வளவு தெரியுமா? 1 அல்லது 2. சில கிதாபுகளுக்கு எழுதப்படும், ஏன் தெரியுமா? அதை விளங்கிக் கொள்ள முடியாது. அதனால சில அறிஞர்கள் வந்து சொல்லுவாங்க, இதுக்கு ஒரு விரிவுரை எழுதிட்டாங்க, ஏன்னா எங்களுக்கு வெளியே விளங்க முடியாம இருக்கிறது. சில கிதாபுகளுக்கு இந்த கிதாபா, இந்த கிதாபுக்கு ஒரு விரிவுரை இருக்குது, அது போதும், அதை விளங்கிக் கொள்றது அது போதும். ஒரு இமாம் அந்த கிதாபுக்கு விரிவுரை எழுத ஆரம்பிக்கும் போது இதற்கு ஒரு விரிவுரை இருக்கிறது, அதனால் நான் அதற்கு விரிவுரை எழுதவில்லை. இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மஹுல்லா சில கிதாபுகளை எழுதும் போது சொல்லுவார்கள், இதற்கு நான் விளக்கம் எழுதவில்லை, ஏனென்றால் அதற்கு ஒரு கிதாபு இருக்கிறது. இதற்கு விரிவுரை எழுதவில்லை, அதற்கு ஒரு விரிவுரை இருக்கிறது. அப்ப ஒரு கிதாபுக்கு ஒரு விரிவுரை இருந்தால் போதுமானது தானே, 2 இருந்தால் போதுமானது தானே என்று இருந்தாலும் 1, 2 அல்ல, 63 விரிவுரைகளை 63 இமான்கள் எழுதுகிறார்கள் என்றால் அந்த இமான்களுக்கு தெரியும் இந்த கிதாபுடைய மகத்துவம் என்ன, இந்த கிதாபுக்கு இருக்கக்கூடிய சிறப்பம்சம் என்ன என்பதை அவர்கள் அறிந்ததினால்தான் ஒருவர் இருவர் அல்ல, கிட்டத்தட்ட 63 இமான்கள் தனிப்பேர்களுடன் இதற்கு விரிவுரை எழுதியிருக்கிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு கிதாபு என்பதை நாம் யோசித்துக் கொள்ள வேண்டும். இந்த கிதாபுகள் இருக்கிறது, இந்த கிதாபை சில இடங்கள்ல இதுல மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கிற, சில பேர்களுக்கு மொழிபெயர்ப்பு தெரியாது, இருந்தாலும் சும்மாவாக இருந்தாலும் இந்த கிதாபை வாசிப்பதும் ஒரு பரக்கத்து தான், அல்லது இந்த கிதாபை நாம் வீடுகளிலே வைத்துக் கொண்டிருப்பதும் ஒரு பரக்கத்து தான். ஏனென்றால் இந்த கிதாபில் சொல்லப்படுவது அவ்வளவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை குறித்து தான் என்று நாம் புரியும் போது அதில் அவ்வளவு சிறப்புகள் காணப்படுகிறது. இமாம் திருமிதி ரஹ்மஹுல்லா அன்னவர்கள் இந்த கிதாபை எழுதுகிறார்கள். எழுதுவது மாத்திரமல்ல, ஒரு பெரிய ஒரு அறிவாளியாக, ஞாபக சக்தி நிறைந்தவராக, வரலாற்றிலே இமாம்களுக்கு என்ன ஆற்றல் இருந்ததோ அதில் ஒரு மிகச்சிறந்தவர்களாக இமாம் திருமிதி ரஹ்மஹுல்லா அன்னவர்கள் காணப்படுகிறார்கள். தஹ்ரீபு தஹ்ரீப் என்ற கிதாபிலே இவர்கள் குறித்து பல செய்திகள் சொல்லப்படுகிறது. அதிலே ஒரு செய்திதான் அபு சயீத் அல் இத்ரீசி ரஹிமஹுல்லா அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், இமாம் திருமிதி ரஹிமஹுல்லாவுக்கு எவ்வளவு அறிவு இருந்தது, எவ்வளவு ஆற்றல் இருந்தது, எவ்வளவு மனன சக்தி இருந்தது என்று சொல்லும் போது ஒரு செய்தியை சொல்லுவார்கள். திருமிதி இமாம் மக்காவிலே இருக்கும் போது அவர்கள் பல உஸ்தாதுமார்கள் இடத்திலிருந்து ஹதீஸ்களை படித்திருக்கிறார்கள். அதிலே ஒரு உஸ்தாத் ஒரு ஷேக் இடத்திலே இருந்து 2 கிதாபுகள் வார அளவுக்கு ஹதீஸ்களை அந்த உஸ்தாதை தொட்டும் அறிவித்திருக்கிறார், கிதாபில் எழுதியிருக்கிறார் இமாம் திருமிதி ரஹ்மஹுல்லா. ஆனால் அந்த உஸ்தாதை தொட்டும் வந்தது என்ற செய்தி கிடைத்ததை தவிர
அந்த உஸ்தாத நேர சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடைக்கல. திருமதி இமாமுக்கு ஒரு நாள் மக்காவுடைய ஒரு பாதையிலே சென்று கொண்டிருக்கும் போது அந்த உஸ்தாத் அந்த வழியாக செல்லுகிறார். திருமதி இமாம் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டாங்க, நான் இந்த ரெண்டு கிதாபுக்கு ஹதீஸை எழுதினேனே அந்த உஸ்தாதா இவரு என்று கேட்டாங்க. உடனே சொன்னாங்க, ஆமா அவரு தான். உடனே பக்கத்துல போன போய் சொன்னாங்க, உங்களுடைய அறிவிப்பினால், நீங்கள் சொன்ன அறிவிப்பின்படி நான் ரெண்டு கிதாபு ஹதீஸ் எழுதி இருக்கிறேன். ஒரு கிதாபுல எவ்வளவு ஹதீஸ் இருக்கும் யோசிச்சு பாரு. ரெண்டு கிதாபு முழுக்க ஹதீஸ் எழுதி இருக்கிறேன். இப்ப நான் அந்த கிதாப கையில எடுத்துக்கொண்டு வார, வந்து உங்களோட முன்னால உட்காருவேன், திரும்ப அந்த ஹதீஸுகளை நீங்கள் வாசித்தால் நான் கொஞ்சம் சரிவில பார்த்துக்கொள்வேன். அப்ப என்ன அர்த்தம்? நீங்கள் வாசிக்க வாசிக்க நான் எழுதியது போல அது அடையாளமாக மாறிவிடும். சரி, ரொம்ப சந்தோஷம் என்று உஸ்தாது வந்தார். இமாம் திருமிதி ரஹிமஹுல்லா அவசரமாக போய் தன்னுடைய பிரயாண பொருட்கள் அந்த கிதாபு வச்சிருந்ததான் அவர் நினைச்சாரு. அவசரமாக போய் ரெண்டு கிதாபை பார்த்தாரு, கிதாபு ரெண்டையும் காணல. காணல்ல என்னடா, அவர் எல்லா பொருள்களையும் வைத்ததுல இந்த கிதாபும் இருக்கிறது என்று நினைத்தார், ஆனால் அதுல இல்ல. இப்ப உஸ்தாத மிஸ் பண்ண முடியுமா? அவசரமாக வந்து ஒரு கிதாபை எடுத்துக்கொண்டு வந்து அந்த கிதாபுல வெறுமனே வெள்ள பேப்பர் தான், ஒண்ணுமே இல்ல. உஸ்தாதுடைய முன்னால வந்து உட்கார்ந்தார். இப்பொழுது அந்த ரெண்டு கிதாபிலும் உள்ள ஹதீஸுகளை உஸ்தாது வாசிக்க ஆரம்பிக்கிறார். வாசிக்கும் போது பார்த்துக்கொண்டே இருக்கிறார், அவர் வாசிச்சே இருக்கிறார், ஹதீஸ் வாசிக்கொண்டே போறார், இவர் பார்த்துக்கொண்டே இருக்கிறாங்க. திரும்பி தெரியுமா, கொஞ்ச நேரத்தில் உஸ்தாது கொஞ்சம் சந்தேகம் வந்துட்டு, என்னடா இவர கையில இருக்கிறது, கொஞ்சம் தாளுகளை திரட்டும் போது கரெக்டா கைகளை கொண்டு வரும்போது விளங்கும் இல்லையா, இவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று விளங்கும். கொஞ்ச நேரத்துல டவுட் வந்துட்டு, என்னன்னா இவர் பாக்குறது கிதாபு ஒன்றுமே இல்ல போல அந்த விளங்கினத்தோட பாத்துட்டாரு. வெறும் பேப்பரை வெறும் தாளத்தான் வச்சிருக்கிறார். கிதாபுல வெள்ளத்தால் கேட்டாங்க, என்னங்க இல்ல இல்லங்க, நான் அப்படி பேக்ல இருப்பேன்னு நினைச்சேன், அது எனக்கு வைப்படல அப்படின்னு சொன்னதோட இமாம் திருமதி ரஹிமஹுல்லா என்ன தெரியுமா சொன்னாங்க, நீங்கள் இவ்வளவு நேரம் வாசித்ததையும் நான் மனனம் செய்து விட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல அப்படின்னு சொன்னதோட, சரி நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அந்த உஸ்தாத் அந்த ரெண்டு கிதாபிலும் எவ்வளவு ஹதீஸுகள் இருக்கிறதோ அதை எப்படி வாசித்தாரோ அதனுடைய தொடர்படியே ஒரு இடம் கூட பிசகாமல் முழுமையாக வாசி காட்டினார். உடனே சேக சொன்னாங்க, உஸ்தாத் சொன்னாங்க, எனக்கு இன்னும் ஒரு டவுட், நான் நீங்க இந்த இடத்துக்கு வர முன்னால பாடமாக்கிட்டு வந்தது தெரியாத, பாடமாக்கிட்டு வந்திருக்கீங்களோ தெரியாத, அதனாலதான் இவ்வளவு தெளிவாக வரிசையாக சொல்ல முடியும். திருமதி இமாம் சொன்னாங்க, நான் எந்த ஒன்றையும் பாடமாக்கல, இன்னும் வேண்டுமானால் ஒரு வேலை செய்யலாமான்னு கேட்டான். என்னன்னு கேட்டான், இந்த ரெண்டு கிதாபிலும் இல்லாத 40 ஹதீஸுகளை இப்ப சொல்லுங்க. 40 ஹதீஸ்னா நம்ம நினைக்க கூடாது, சிலவங்க ஹதீஸ்னா எப்படி தெரியுமா நினைக்கிறது, ஆல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமல்லாமல் பின்னியார். இப்படி அல்ல, அறிவிப்பாளர்கள் இப்ப வாசிச்சாங்கல்ல, உஸ்தாதுமார்கள் வாசிச்சாங்கல்ல, ஹத்தசனா வக்கீ ஹத்தசனா, அந்த அறிவிப்பாளர் வரிசையோட 40 ஹதீஸுகளை உஸ்தாது சொன்னார். சொல்லும் போது அது அப்படியே கேட்டு கொண்டிருந்தாங்க. திருமதி இமாம் கேட்டுட்டா உஸ்தாதுனார் எப்படியுமே இவர் மாட்டிக்கொள்வார், ஏன்னா இது 40 ஹதீஸ் கேட்டதோட உடனே இந்த பாடம் வர்றதுக்கு என்ன வீடியோவா எடுத்தார் அவர், இல்லையே 40 ஹதீஸையும் சொல்லி முடிச்சு இப்ப சொல்லுங்க. திருமதி இமாம் ரதி அல்லாஹு தாலான்னு அந்த 40 ஹதீஸையும் சொன்னார்கள். சொல்லும் போது ஒரு எழுத்திலேயே கூட வித்தியாசம் வரல. அப்பதான் அந்த உஸ்தாது சொன்னாரு, மா ரஐத்து மிஸ்லக, உங்களை மாதிரி ஒரு அறிவாளியை நான் உலகத்துல பார்த்ததே இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு அறிவாளி, தகுதி புத்தகதி பெற்ற கிதாபில் இந்த செய்தி பதியப்பட்டிருக்க, அப்படிப்பட்ட ஒரு அறிவாளி தான் இமாம் திருமிதி ரஹிமஹுல்லா அன்னவர்கள். சாதாரணமாக இல்ல, கொஞ்சம் அறிவுள்ளவர்கள் அல்ல, மனன சக்தி என்றால் ரொம்பவுமே அதிகமான மனன சக்தி. எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது என்றால், கண் பார்வையை இழந்தார்கள், கண் பார்வையை இழந்தார்கள், கண் பார்வையை இழந்தாலும் அவர் பாதையிலே திரிவார், எங்க வேணாலும் போவார், எங்க வேணாலும் வருவார். யாராவது துணை வேணுமா கம்பு வேணுமா பிடிச்சு கொள்றது இல்ல, அவர் ஒரு ரோட்ல போறார் என்றால் அந்த ரோடு எப்படி இருக்கும் என்று கண் தெரிந்த காலத்தில் இருக்கும் ஞாபகத்தை வைத்து சாதாரணமான மனிதர்கள் கண் தெரிந்தவர்கள் நடந்து செல்வது போல நடந்து திரிவார். கண் பார்வையை ஏன் இழந்தார்கள், ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அச்சத்தில் அழுது அழுது கண் பார்வையை இழந்தார்கள்.
யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பிரிந்து அழுது 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 கண் பார்வையை இழந்தது போல இமாம் திருமிதியுமா கண் பார்வையை இழந்தார்கள். எதனால் தெரியுமா? அல்லாவின் அச்சத்தினால் அழுது கண் பார்வையை இழந்தாங்க. அப்ப நிறைய பாவம் செஞ்சிருப்பாங்களோ, பாவமே செய்யலைங்க, பாவமே செய்யாவிட்டாலும் மனிதனாக பிறந்தவன் மறுமையில் கேள்வி கேட்கப்படுவார். அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு எப்படி கேள்விகள் வரும் என்பது தெரியாததினால அல்லாஹுவின் மீது உள்ள அச்சத்தில அழுது 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 இமாம் திருமிதி இமாம் கண் பார்வையை இழந்தார்கள். வரலாறு இன்னும் நிறைய சொல்லுகிறது. திருமிதி இமாம் அறிவை படிக்க போகணும். இப்ப உம்மா கிட்ட போய் கேட்டாங்க, உம்மா நான் அறிவை படிக்க போகணும், என்னுடன் கூட ரெண்டு வாலிபர்கள் வெளியூருக்கு போக போறார், என்ற கூட்டாளிமார் மார்க்கத்தை படிக்க போக போறார், உமா எனக்கு அனுமதி தாங்க, நான் வெளியூர்ல போய் படிச்சுட்டு வரோம். உமா சொன்னாங்க, இப்ப நீங்க போகாதீங்க, ஏன்னா என்னால முடியல, எனக்கு கொஞ்சம் வயசு போயிருச்சு, எனக்கு யாருமே துணக்கி இல்ல, நீங்க கொஞ்சம் கூட துணக்கி இருந்தா நல்லா இருக்கும், அதனால நீங்க போக வானம் என்னோட கூட இருங்க. இவங்க என்ன செஞ்சாங்க, உம்மாட சொல்ல கேட்கணும் என்றதுக்காக வேண்டி போக இல்ல, அவங்க இருந்துட்டாங்க இமாம் திருமிதி இமாம் ரஹிமஹுல்லாஹ். ஆனால் ஒரு கவலை என்ன தெரியுமா, எனக்கு மார்க்கத்தை படிக்க முடியலையே என்ற ஆத்திரம் கவலை. பள்ளி வாசலுக்கு போவான், பள்ளி வாசல்ல உட்கார்ந்து தனியா அழுது கொண்டிருப்பான். ஏன் காரணம் தெரியுமா, என்னுடன் கூட உள்ளவர்கள் மார்க்கத்தை படிக்க வெளியூருக்கு போய் படிக்கிறாங்க, அவங்களுக்கு மார்க்கத்துடைய அறிவு கிடைக்குது, எனக்கு ஒன்றும் கிடைக்கலையே என்று அழுது அழுது காலத்தை கழிக்க, தாய் இல்லையா, தாய்க்கு விஷயம் வழங்கிட்டு தாய் எல்லா இடத்துல துவா கேட்கிறார். யாரெல்லாம் இந்த புள்ள எனக்கு சிதுமத்தை செய்வதற்காக, எனக்கு ஊழியம் செய்வதற்காக அறிவை படிக்காம ஊருக்குள்ள நின்று கொண்டிருக்கிறார், அவருக்கு யாரெல்லாம் அறிவை கொடுத்து துவா கேட்டாங்க தாய். 6 மாதங்கள் வாலிபர்கள் தன்னோடு உள்ள நண்பர்கள் எல்லாம் வெளியூருக்கு படிக்க போயிட்டாங்க, உஸ்தாதுமார்களை ஷேக்குமார்களை தேடி மார்க்கத்தை படிக்க போயிட்டாங்க. 6 மாதம் அறிவு கிடைக்கல. ஒரு நாள் ஒரு இடத்துல உட்கார்ந்து கடுமையாக அழுது கொண்டிருக்கும் போது அந்த இடத்தால் ஒரு மனிதர் வந்தார். ஒரு அழகிய மனிதர், வெண்மையானவர், அழகான ஆடை அணிந்திருந்தார். திருமிதி இமாம் இடத்துல வந்து கேட்டாங்க, என்ன செய்தி? இல்ல நான் அறிவை படிக்கணும், என் உம்மாட ஹிதுமத்துக்காக வேண்டி நான் நின்றேன், 6 மாதங்கள் ஆகிவிட்டது, என்னுடைய அறிவை படிக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கல என்று சொன்னதோடு அவர் சொன்னாரு, நான் உங்களுக்கு படிச்சு தரட்டுமா என்று கேட்டான். சரி படிச்சுதாங்க, எனக்கு உஸ்தாத் ஒன்று தான், மார்க்கத்தை படிக்க ஆள் தேவைண்ணா. 3 வருடங்கள் அவர்களிடத்துல மார்க்கத்தை படித்தார். ஒரு வித்தியாசமான அறிவு, வித்தியாசமான ஆற்றல். வெளிநாட்டுக்கு போனா என்ன அறிவு கிடைக்குமோ அதை விட பலமான அறிவு கிடைக்குது. பின்னாலதான் அவர்களுக்கு செய்தி கிடைக்கிறது, 3 வருடம் கல்வி கற்றுக் கொடுத்தது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். அந்த தாய் கேட்டதுவா, என் புள்ள எனக்கு ஹிதுமத்து செய்வதற்காக வேண்டி மார்க்கத்தை படிக்க போகாமல் இருக்கிறார், எல்லாம் அவருக்கு அறிவை கொடுன்னு துவா கேட்டாங்கல்ல, தாயுடைய துஆவை அல்லாஹ் நிறைவேற்றி ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவோம்ல, அகீதாவுடைய இமாம்கள் சொல்வார்கள், வானத்தில் 2 நபிமார்கள் ஹயாத்தோடு இருக்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் உட்பட. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தோடு இருக்கிறாங்க. பூமியில் 2 நபிமார்கள் ஹயாத்தோடு இருக்கிறாங்க, அதில் ஒருவர் தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். 4 நபிமார்கள் அல்லாஹு தஆலா ஹயாத்துடன் வாழ வைத்திருக்கிறார். அப்ப அவர்கள் மூலமாக இவர்களுக்கு அறிவு கொடுக்கப்படுகிறது. எதனால் தெரியுமா, தாய்க்கு ஹிதுமத்து செய்ததினால, தாயுடைய துஆவின் மூலமாக. அப்படியான ஒரு பாசம், அறிவு, இது போன்ற உஸ்தாதுமார்கள், உலமாக்கள், இது போன்றவர்கள் மூலமாக அறிவை பெற்றவர்கள் தான் இமாம் திருமிதி ரஹிமஹுல்லாஹ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள். நாம சொல்லுவோம்ல, ஒரு புத்தகம் எழுதப்பட்டாலும், ஒரு கிதாபு எழுதப்பட்டாலும், ஒரு சஞ்சிகை எழுதப்பட்டாலும், அதை எழுதியவருடைய நியத்தை பொறுத்து இருக்கிறது. அது எவ்வளவு ஹிட்டாகுது, எவ்வளவு சமுதாயத்தில் எடுபடுது என்பது எதை வைத்து இருக்கிறது, எழுதின ஆலயம் இருக்குது. எப்படிப்பட்ட இஹ்லாஸ் உள்ளவர், வேண்டுதல் உள்ளவரா, பக்குவமான மனிதரா என்று நாம் பார்க்கிறோம். சில இடங்கள்ல சில துஆக்களை நாம் ஓதுவோம், அந்த துஆக்கள் எவ்வளவு காலம் கடந்தாலும் இன்று ஓதப்படுகிறது. அதை ஓதியது யார், ஒரு ஆளி அல்லது ஒரு சாலிஹான மனிதர், ஆனால் இன்று வரை ஓதப்படுகிறது. காரணம் என்ன தெரியுமா, அவங்களுடைய இஹ்லாஸ், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பெற்றிருந்த நெருக்கம்,
அல்லது அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு இருந்த உயர்ந்த தன்மை அது. அதனால் அவர்களுடைய அந்த செயல் அப்படியே நிலைக்கும். எனவே அப்படிப்பட்ட ஒரு இமாமின் மூலமாக எழுதப்பட்டதுதான் இந்த ஷமாயிலுல் முஹம்மதியா என்ற இந்த ஷமாயிலுத் திருமிதி என்ற கிதாபு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதுல நாம் முதலாவது பார்க்கக்கூடிய வசனம் தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது. நாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை கொண்டுதான் இந்த கிதாபை நாம் வாசிக்கிறோம். அதே நேரத்தில் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது திருமிதி மாத்திரம் அல்ல, உலகத்துல நாம் எந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பித்தாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றுதான் அதை ஆரம்பிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் அதை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஆரம்பிக்கப்பட்டால் நிச்சயமாக அதில் பரக்கத் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அதனால்தான் இமாம்கள் நமக்கு விளக்கம் சொல்லுவாங்க, பிஸ்மில்லாஹ பரலுக்கு பிஸ்மில்லா சொல்வது பரலு, சுன்னத்துக்கு பிஸ்மில்லா சொல்வது சுன்னத், மக்ரூஹுக்கு பிஸ்மில்லா சொல்வது மக்ரூஹ், ஹராத்துக்கு பிஸ்மில்லா சொல்றது ஹராம். பரவு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும், அப்ப இந்த கட்டத்துல பரவு, பரவுக்கு பிஸ்மில்லா சொல்வது பரவு. ஒரு சுன்னத்தான காரியத்தை செய்யும் போது அதுக்கு பிஸ்மில்லா சொல்வது சுன்னத், மக்ரூஹான காரியத்தை செய்யும் போது அதுக்கு பிஸ்மில்லா சொல்வது மக்ரூஹ். மக்ரூஹ்ல ரெண்டு இருக்குது, ஒன்று அடிப்படையில மக்ரூஹ், இன்னும் ஒன்று வேறொரு காரணத்தினால் அது மக்ரூஹ். உதாரணமாக நாங்க எடுத்துக்கொண்டால் இந்த வெள்ளப்பூடு இதெல்லாம் பச்சையாக தின்றது, சில அறிஞர்கள் சொல்லுவாங்க அது மக்ரூஹ். அந்த டைம்ல பிஸ்மில்லா சொல்வது நம்ம மக்ரூஹ் என்று சொல்ல முடியாது. அடிப்படையில் எது மக்ரூஹோ அப்படிப்பட்ட மக்ரூஹுக்கு பிஸ்மில்லா சொல்வதுதான் மக்ரூஹ். அதே மாதிரி ஏற்றத்துக்கு மாற்றமானது என்று ஒன்று இருக்கிற, அதே போல இந்த மூக்கு சீர்றது இந்த மாதிரி ஒன்று அவைகளுக்கு அது ஏற்றத்துக்கு மாற்றம். ஹராத்தை செய்யும் போது பிஸ்மில்லா சொன்னா அது ஆறாம் தான், களவாண்ட போறான் பிஸ்மில்லா ரஹ்மான ரஹீம் களவாண்டினா ஆறாம் தான், களவாண்டதும் ஆறாம், இப்ப பிஸ்மில்லா சொன்னதும் ஆறாம் தான். அப்ப பிஸ்மில்லா என்பது ஒரு சாதாரண சொல் அல்ல, நல்லா ஞாபகம் வச்சு எப்பவுமே பிஸ்மில்லாவை மறந்துடாதீங்க. மறக்கத்து ஒரு இடத்துல ஏறி வாகனத்துல ஏறி உட்கார்றீங்க, படுக்கைக்கு போறீங்க, எல்லாவற்றுக்கும் பிஸ்மில்லா சொல்வது சுன்ன, நல்ல ஒரு விடயமா பிஸ்மில்லா சொல்லிக்கொள்ளும். எந்த அளவுக்கு அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய அவுரத், ஒரு ஆணுக்கு தொப்புளுக்கு முட்டுக்காலுக்கும் இடையில, பெண்ணுக்கு உடம்பு முழுக்க அவுரத்து தான், ஒரு மனிதன் தன்னுடைய அவுரத்தை வெளிப்படுத்தும் இடம் மழை ஜலம் கழிக்க டாய்லெட்ல வாஷ்ரூம்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குதுசி வல் கபாயிஸ் என்ற துஆவை, எல்லாம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குதுசி வல் கபாயிஸ் தான் போவாங்க. அதுக்கு முன்னால பிஸ்மில்லா என்ற சொல்லை சொல்லிக் கொண்டால் பைத்துல் ஹலான்றது சைத்தான் ஓதுங்கிற இடம், சைத்தான் அங்கதான் இருப்பான். எப்படி துவா ஓதும், குபிசி என்ற ஆண் சைத்தான் ஹபாயித் என்ற பெண் சைத்தானை விட்டு நாங்க பாதுகாப்பு தேடுவோம். அப்ப சைத்தான் உள்ளதான் இருப்பான், சைத்தான் எங்க அவுரத்தை பார்ப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவன் ஒருவன் பிஸ்மில்லா என்று சொல்லிட்டு அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுசி வல் ஹபாயித் என்று சொன்னால் அந்த சைத்தானுக்கும் எங்களுக்கும் எங்கட அவுரத்துக்கும் இடையில் அல்லாஹு தஆலா ஒரு கரையை போட்டுவார். பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குதுஸ் வல் கபாயிஸ் என்று சொல்வதன் மூலமாக எங்கட அவுரத்தை பார்க்க முடியாமல் அந்த சைத்தானுக்கு கூட அல்லாஹு தஆலா திரை போட்டு விடுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனைவியுடன் ஒருவன் உடல் உறவிலே ஈடுபடும் போது பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபினா ஷைத்தான் وجنب الشيطان ما رزقتنا என்ற துஆவை ஓதி, சில பேர் இந்த துஆவை கேட்பாங்க, ஏன்னா கல்யாணம் முடிச்சிட்டு அவன் மனைவியோட முதலாவது இரவு போகும்போது கேட்பான், அவ்வளவு அதோட விட்டாச்சு, அவன் ஏதோ நினைச்சிருக்கான் கல்யாணத்துல ஃபர்ஸ்ட் நைட் போறதுக்கு மட்டும்தான் இந்த துஆவை நினைச்சிருக்கான் போல. அப்படி இல்ல, ஒவ்வொரு இரவும் மனைவியுடன் ஒரு மனிதன் சேரும் போது ஓத வேண்டிய துஆ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிஸ்மில்லாஹி அந்த துவாவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல அந்த துவாவை யார் ஓதுறாங்களோ ஒருவேளை அன்று இரவு அவனுக்கு அவனுடைய மனைவியுடைய கருவிலே குழந்தை தரித்திருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பிள்ளையை அல்லாஹ் சைத்தானை விட்டும் பாதுகாக்கிறான். ஒரு செய்தி படித்தேன், இமாம் ஷிஹாபுத்தீன் அல் கல்யூபி ரஹிமஹுல்லாஹ்
அண்ணா சொல்றாங்க, அதாவது ஒரு இடத்துல ஒரு பெண்மணி இருந்தாவா, ஒரு பெண்மணி இருந்தா நல்ல பக்தியான பெண் மனைவி, கணவன் ஒரு மாதிரி ஆள், ஒரு மாதிரி ஆளுந்தா சில பேர் இருப்பாங்கல்ல, ஒரு வித்தியாசமான ஆளுன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வேலை இந்த மார்க்கத்தை கூட்டு குழப்பறது இந்த மாதிரி வேலை, மனைவி நல்ல பக்குவமான ஆள். சில சில வீட்டுகள் எப்படி இருக்கு, மாப்பிள்ள பக்குவமா இருப்பா பொண்டாட்டி பக்குவம் இல்ல, சில இடத்துல மனைவி பக்குவமா இருப்பா மாப்பிள்ள பக்குவமா இருக்க மாட்டான், இந்த மாதிரி இருக்கு. இந்த மனைவி ரொம்ப பக்குவமான பெண் சொல்றாங்க, கல்யூபி ரஹிமஹுல்லா அண்ணாவங்க சொல்றாங்க, இந்த பெண் என்ன செய்வாரோ, எதை செஞ்சாலும் பிஸ்மில்லா, சாப்பாடு கொண்டு போட்டாலும் பிஸ்மில்லா, சாப்பாடு நாக்க நினைச்சாலும் பிஸ்மில்லா, சாப்பாடு கொண்டு விரிச்ச வெறுப்பாவில சுப்ராவை கொண்டு விரிப்பாவில பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம், உட்காருங்க பிஸ்மில்லா ரஹ்மான், எலும்புங்க பிஸ்மில்லா ரஹ்மான். மாப்பிள்ளை ஏற்கனவே மார்க்கத்தில் கொஞ்சம் வீக்கான ஆள் தானே, இவன் என்ன செஞ்சாரு, ஒரு வேலை பண்ணுவோம் இவருக்கு, இவட பிஸ்மில்லாவை நிப்பாட்டிடும், எப்படி சரி எப்படி சரி, இந்த பிஸ்மில்லாவை நிப்பாட்டிடும் அப்படி சொல்லி போட்டு உன்னை பிஸ்மில்லா என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு ஒரு துணியில் கட்டப்பட்ட ஒரு பை, ஒரு துணியில் கட்டப்பட்ட ஒரு பை, அதுல நிறைய சாமான் எல்லாம் போட்டு இதுக்குண்டே பத்திரமா வச்சிருக்கு அப்படின்ட்டான். இவன் என்ன ஒரு இடத்துல கொண்டு போய் பத்திரமா பாதுகாப்பா அதை வச்சுட்டான், வச்சதுக்கு அப்புறம் இவன் போய் தூக்கிட்டான், யாரு மாப்பிள்ள போய் அதை களவாண்டி கொண்டு ஒரு கிணத்துல போட்டுட்டான், போட்டுட்டு மனைவி கிட்ட ஒரு நாள் சொன்னா எப்படின்னு கேட்டா, இந்த நான் சொன்ன அந்த பேக் இருக்குது அந்த பை, அதை எடுத்துட்டு வாண்டா மனைவி கிட்ட, இப்ப கனவை வேலையை காட்டிட்டாரு, என்ன இந்த பிஸ்மில்லா அவன் நிப்பாட்டணும் அதுதான் அவனோட நோக்கம். பாருங்க இப்ப என்ன இவ போய் பழம மாதிரிதானே, டோரை திறப்பா, டோரை திறக்கும் போது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அட்டு டோரை திறக்கலாம், கைய பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அந்த கைய போட்டா அந்த பை இருக்குது அப்படியே எடுத்துட்டு வந்து மாப்பிள்ளை கடையில என்னங்க இது எப்படி இந்த பை அதே வயதான, ஆமா கரெக்டா இருக்கு ஒண்ணுமே மாறலங்க, அதனுடைய ரகசியம் என்ன என்பத இமாம் கல்யூபி ரஹிமஹுல்லா அன்னவர்கள் எழுதுகிறார், அந்த பொருள் உண்மையிலே கொண்டு போய் போடப்பட்டது, ஆனால் எப்பொழுது அந்த பெண் பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் என்று சொன்னாரோ அல்லாஹு தஆலா ஒரு மலக்குக்கு கட்டளை போட்டான், அதை கொண்டு அதே இடத்துல வச்சிரு, அதே இடத்துல கொண்டு போய் அவன் மண்டை குழம்பிட்டு உடனே சொன்னா அந்த பிஸ்மில்லாவுக்கு இவ்வளவு பவர் இருக்கு, அந்த நிமிடத்தில் இருந்து அந்த மனிதன் தௌபா கேட்டு திருந்தினான், பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன் பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் அந்த ஒரு வார்த்தை ஒரு தடவை ஒரு மனிதன் சொன்னால் சொர்க்கம் இருக்கிறேன், சொர்க்கம் ஒருத்தன் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் நாங்க எல்லாரும் சொல்லுவோமா இல்லையா, பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் அந்த ஒரு மனிதன் சொன்னால் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்களாம், சொல்றாங்க சொருக்கம் சொல்லுவாம், லப்பைக் லப்பைக், உனக்கு அடிபணிந்ததாக அடிபணிந்து விட்டேன், ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் கூப்பிட்டா மார்க்கத்தில் ஒரு சுண்ணத்துக்கு, ஒரு ஆள் எங்க முஹம்மது கொஞ்சம் வாங்கலே அப்படின்னு சொன்னா அங்க சும்மா இந்த கூடாது, மார்க்கம் என்னது லப்பைக் சொல்லுவோம், லப்பைக் ஹஜ்ஜிக்கு போகும்போது லப்பைக் 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 அல்லாஹும்ம ரப்பி லப்பைக் செல்லக்கூடியவனும் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவனும் அல்லாஹ்வுடைய அழைப்பாளர்கள், அல்லாஹ் தான் அவங்களை இன்வைட் பண்ணிக்கிறது, நாங்க பணத்தை கொடுத்து உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ போறோம் அது சும்மா இல்ல, எங்களை அல்லாஹ் கூப்பிட்டு இருக்கிறான் அவங்க வீட்டுக்கு, யாருக்கெல்லாம் அந்த ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கியம் கிடைச்சது அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா, அல்லாஹ் அவங்களை கூப்பிட்டிருக்கிறான் வாங்க வாங்க, அதனாலதான் இங்கிருந்தே ஸ்டார்ட் பண்றேன் லப்பைக் லப்பைக் இந்த வாரம் இந்த வாரம் போற வழியில எப்ப தவாப்பு ஸ்டார்ட் ஆகுதோ லப்பைக் முடிஞ்சாரு, ஏன்னா போயாச்சுலங்க தவாப்புல வந்து லப்பைக் சொல்ல மாட்டோம், தவாப்புல ரப்பனா தினா நிறைய துவாக்கள் எல்லாம் மீகுதே, அல்லாஹும்ம ஜல் ஹஜ்ஜன் மப்ரூரா வஸ்ஸாயன் மஸ்கூரா வதன்பன் மக்ஃபூரா, அது எப்ப நாங்க காபத்துல்லாஹ் போய் அடைஞ்சோ லப்பைக் முடிஞ்சு, ஏன்னா வந்துட்டோம் இந்த வாரம் இந்த வாரம் இல்லையே
அப்போ ஒரு மனிதன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொன்னா சொருக்கம் சொல்லுமாம், லப்பைக். அந்த சொருக்கம் அல்லாஹ்வுடத்தில் சொல்லுமாம், இன்ன அப்துக்க புலானன் பால பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யா அல்லாஹ், உன் அடியார்களில் ஒருவர் உதாரணமா ஸ்ரீலங்கால இருந்து முஹம்மது என்ற பிஸ்மில்லாஹ் சொன்னா சொருக்கம் சொல்லுமாம், யா அல்லாஹ், ஒரு மனிதர் இந்த மனிதர் இப்படி முஹம்மது என்ற ஒருத்தர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிட்டாரு, யா அல்லாஹ், சொருக்கம் சொல்லுமா, யா அல்லாஹ், அவரை நரகத்தை விட்டும் தூரமாக்கி என் சொருக்கத்துக்குள்ள அவரை நுழைய வைப்பாயாக. சில பேருக்கு இப்படித்தான் அந்த சின்ன சொல்லுகள் அதுகளுடைய மகத்துவங்களை படிச்சோனும் அதை தேடணும் அதுல அப்படி சிறப்பு இருக்குமா என்றதெல்லாம் அவ்வளவு தெரியாது. தெரியாதுன்னா கொஞ்சம் இந்த கவனகீனம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் அதுல என்னங்க இருக்க போகுது, அவ்வளவு பெரிசாவா இருக்க போகுது அப்படியெல்லாம் நாம யோசிப்போம் இல்ல. அவ்வளவு பாக்கியம் நிறைந்ததுதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். எந்த ஒரு கிதாப், எந்த ஒரு பயானோ, எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்பது அங்கே சொல்லப்படாவிட்டால் அது பரக்கத்து அற்றதாக மாறும். நாயகம் சொல்லலாம் சொல்ல, ஒரு பிள்ளைக்கு சாப்பாட்டு சகன்ல உட்கார்ந்தா எப்படி தின்னோணும் என்றதை சொல்லி கொடுத்தாங்க முதலாவது சொன்னாங்க, மகனே சாப்பிட ஆரம்பிச்சா சம்மில்லா பிஸ்மில்லா சொல்லிக்கோ அப்படின்ட்டான். இது புதுசா இந்த கிதாபுகள்ல சில இதுல வந்து இந்த பிஸ்மில்லான்னு மட்டும்தான் எழுதி வச்சுப்பான், பிஸ்மில்லா இல்ல பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அப்படிதான் சொல்லுவோம். ஆனா இந்த ஆடு மாடுகள் அறுக்கும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லாமல் வேறு வார்த்தைகள் பிஸ்மில்லாஹி அறுக்கும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹ்மான் ரஹீம் என்பத அறுக்கும் போது சொல்லாமல் சொல்லணும் என்று சொல்லி சில கிதாபுகள் இருக்கு. ஆனா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீமை தான் மற்ற இடம் எல்லாத்திலையும் சொல்லணும். சிலவும் பிஸ்மில்லா பிஸ்மில்லா அப்படியே சொல்லிக் கொள்றது, அப்படி இல்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்பதை சொல்லிக் கொள்றது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்பத நாம அந்த எங்களை செயல்கள் எல்லாத்திலையும் எல்லா செயல்கள்லையும் தவறான செயல்கள் இல்லாமல் வரக்கூடிய எல்லா செயல்கள்லையும் நாங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கபருக்குள்ள ஒரு மையத்தை கொண்டு போய் வைக்கும் போது கூட பிஸ்மில்லாஹி வாலா மில்லத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி தந்தா எப்படின்னா, பிஸ்மில்லாஹி வாலா மில்லத்தி ரசூலில்லான்றதுல நாங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வாலா மில்லத்தி ரசூலில்லான்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லி தந்தீங்க, நாங்க சாப்பிடுறதாக இருந்தாலும் குடிக்கிறதாக எந்த அமல்களாக இருந்தாலும் அதை நாங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதைத்தான் நாங்க சொல்லிக்கிறோம். வீடுகள் உள்ள அவங்களுக்கு கொஞ்சம் பழக்குங்க, எதை செஞ்சாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படி சொல்ல பழக்கம். ஆக குறைஞ்ச இந்த காலங்கள்ல சரியான ஒரு மோசமான ஒரு காலமாக அமைஞ்சிருக்குது. என்னண்டால் பிஸ்மில்லாஹ் சொல்றது, வலது கையால தின்றது, இதெல்லாம் ரொம்ப மாறி போச்சு. இப்ப நம்ம வெஸ்டர்ன் புதிய ஸ்டைலுக்கு போனோம்னா கையை நாம கவனம் ஸ்பூன்ல தான் நாங்க சாப்பிடுவோம். எந்த ஸ்பூன்ல சாப்பிட்டாலும் நாங்க வலது கையை தான் யூஸ் பண்ணுவோம். இப்ப இடது கையால அதை பிடிச்சி சாப்பிடுறதாக இருந்தாலும் வலது கையால தான் நாம சாப்பிடுவோம். சில டைம்ல அப்படி எடுத்து வாயில விடும் விடதாரு இல்லையா, போர் இருக்குது இல்ல, அதால அப்படி என்ன செஞ்சது குத்தி உடம்புக்கு போறத மருந்தாக்கினால் ஆரோக்கியம், நஞ்சாக்கினா நோய். உடம்பு போற உணவு மருந்தாக்கினால் எங்களுக்கு ஆரோக்கியம், அல்லாஹ் அதை நாடினா நோயாக்கவே. அதனால உடம்புக்கு போற உணவு அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய யோசிச்சு பாருங்க. சும்மா இந்த காலத்துல வாலிபர்கள் அவங்க எல்லாரும் எடுத்து பிஸ்மில் சொல்றாக்கள் எத்தனை பேர் இருக்கிறார், பிஸ்மில் சொல்றாக்கள் எத்தனை பேர் இருக்கிறார்.